அஸ்ஸலாமு அலைக்கும் லேடிஸ். இன்றைக்கி நம்ம சம்மர் சீசனுக்கு ஏற்ற மாதிரி எப்படி ஈஸியாக கம்ஃபர்டபுளாக ஹிஜாப் கட்டுறது அப்படின்னு நான் வந்து காட்ட போகிறேன். ஆக்சுவலி இது நான் வந்து சம்மர் சீசனுக்கு இந்த மாதிரி ஒரு மெத்தட் நான் ஃபாலோ பண்ணுவேன், அதை உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணுறேன். இதுக்கு என்னென்ன ஃபேப்ரிக் வேணும் அப்படின்னா, இந்த மாதிரி ரொம்ப சாஃப்டான ஃபேப்ரிக் எடுத்துக்கோங்க, இல்லைன்னா நீங்கள் காட்டன் எடுத்துக்கலாம், வெதருக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கோங்க. ரொம்ப ஹீட், ரொம்ப வெதர் கண்டிஷன், ரொம்ப வந்து ஹாட்டாக இருக்கிற ப்ளேஸில் இருக்கிறவங்க காட்டன் இந்த டைமில் சூஸ் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. ஸோ இது காட்டன் வச்சுக்கோ, இது காட்டன், இது என்ன ஃபேப்ரிக் ஆக்சுவலி எனக்கு தெரியல. ரொம்ப சாஃப்டாக இருக்கும் சம்மர் சீசனுக்கு போடுறதுக்கு. ரெண்டாவது, இந்த மாதிரி கேப் வந்து எல்லாராலையும் போட முடியாது சம்மர் சீசனில். ரொம்ப டைட்டாக போடும்போது சில பேருக்கு வந்து ரொம்ப ஸ்வெட் ஆகும், இன்னொரு சில பேருக்கு வந்துட்டு ஹெட்ஏக்லாம் வரும். ஸோ அவங்களால வந்து இதை வந்து போட்டுட்ருக்க முடியாது. அவங்களுக்காகவும் தான் இதை நான் போடுறேன். பட் நான் இப்போ வந்து அவங்களுக்காகவும் தான் நான் இதை சொல்லித்தரேன். இது இப்போ நான் போட்டிருக்கிறது பர்பஸ் வந்துட்டு வீடியோ பர்பஸ்க்காக நான் வந்து போட்டிருக்கேன். வீடியோக்காக நான் வந்து இதை வந்து இன்னைக்கு வரைக்கும் நான் கவர் பண்ணிகிட்ருக்கேன். இது இப்படி இல்லாமல் எப்படி வந்து போடுறது, ஐ மீன் இந்த கேப் இல்லாமல் எப்படி போடுறது அப்படிங்கிறது வந்து நான் வந்து சொல்ல போகிறேன். ஸோ இது வந்து என்னோடய ஹேர், நீங்கள் அஸ்யூம் பண்ணிக்கோங்க இதுதான் நம்மளோட ஹேர், இது ஹேர் லைன். நம்மளுக்கு இந்த ஷால் எப்படி நம்ம போட்டுக்கிட்டோம் இல்லையா, இது வந்து ஒரு சைடு வந்து ஷார்ட், இந்த ஷார்ட் எவ்வளோ இருக்குன்னா நம்ம வேஸ் வரைக்கும் இருக்கணும். இது வந்து ஒரு பக்கம் வந்து இன்னொரு பக்கம் லென்த்தாக இருக்கும். இந்த எண்டு இருக்கு இல்லையா, இந்த எண்டை ட்ரையாங்கிள் மாதிரி பண்ணிக்கோங்க. உங்கள் இயர் இருக்கு இல்லையா, அந்த இடத்துல வந்து இதை நீங்கள் பின் பண்ணிக்கணும். நான் வந்து நோ ஸ்நாக் பின் யூஸ் பண்ணிக்கிறேன். இதுக்கு இப்போதைக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். செகண்ட் திங், இப்போ நம்ம வந்து உள்ளே எதுவுமே நம்ம அண்டர் கேப் எதுவுமே நம்ம போடல, இதோட கிரிப்புக்கு நம்ம எதுவுமே இப்போ கொடுக்கல, ஜஸ்ட் நம்ம ஹேர் மட்டும்தான் இருக்குது. இன்னொரு வந்து ஒரு சில பேருக்கு வந்து பேபி ஹேர்ஸ் நிறையா இருக்கும், அது ரொம்ப வந்து வெளியில் போகும்போது வெளியில் வரும் அப்படிங்கிற அந்த ப்ராப்ளம் இருக்கும். ஸோ அவங்க என்ன பண்ணலான்னு சொன்னால், ஏதோ ஒரு ஹேர் ஸ்ப்ரே யூஸ் பண்ணிக்கோங்க. ஹேர் ஸ்ப்ரே எடுத்து நல்லா லைட்டாக கையில் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் ஒரு ஸ்ப்ரே போதும், அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் வந்து அந்த ஹேரில் தடவிக்கிட்டிங்கன்னா கூட உங்களுக்கு வந்து ஹேர் வந்து வராது. ரெண்டாவது, ஏதாவது ஒரு எசென்ஷியல் ஆயில் யூஸ் பண்ணிக்கோங்க. அதோட ஒரு ரெண்டு ட்ராப் எசென்ஷியல் ஆயிலோட ஒரு ரெண்டு ட்ராப் வாட்டர் நல்லா நல்லா தேய்ச்சி ரப் பண்ணிவிட்டு அதை வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அந்த மாதிரி பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஹேர், பேபி ஹேர் வந்து வெளியில் வராது. ஓகே, நெக்ஸ்ட் திங் வந்து இப்போ வந்து நமக்கு வந்து ஹேர் தான் இங்கே இருக்குது, பேக்கில் வந்துட்டு நம்ம வந்து கிளிப் போட்டிருக்கோம். இப்போ வந்து எப்படி வந்து நம்ம வந்து இதை வந்து நம்ம பேலன்ஸ் பண்ணுறது கீழே விடாமல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏதாவது ஒரு பேண்ட் எடுத்துக்கணும். இந்த மாதிரி ஒரு பேண்ட் எடுத்துக்கோங்க, இல்லைனா இந்த மாதிரி உங்களுக்கு எந்த பேண்ட் கம்ஃபர்டாக இருக்கு எடுத்துக்கோங்க. கொஞ்சம் தின்னாக இருந்தால் பெட்டர், ரொம்ப இவ்வளோ பெருசாக திக்காக இருந்துச்சுன்னா கொஞ்சம் கஷ்டம். அந்த நீங்கள் ஆக்சுவலி இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, பின்னாடி வந்து நம்ம பன் மாதிரி எதுவும் போட்டுக்கோங்க, ஒரு கொண்டை போட்டுக்கோங்க, இல்லைனா வந்து நீங்கள் ப்ளீட்ஸ் மாதிரி எதுவும் போட்டிருந்தீங்கன்னா அந்த ஜடையை வந்து நீங்கள் ரோல் பண்ணி ஒரு கிளச்சு வச்சு நீங்கள் வந்து ஹோல்ட் பண்ணிக்கோங்க உங்களோட ஜடையை. ஸோ அப்படி போட்டதுக்கப்புறமா அந்த கிளச்சை தான் நம்ம ஹோல்ட் பண்ண போகிறோம். நீங்கள் ஒரு பன் போட்டிருந்தா கூட ஓகே, ஆனால் உங்களுக்கு ஹேர் ரொம்ப அதிகமாக இருந்துச்சுன்னா பெரிய பன்னாக வந்துடும், அது கொஞ்சம் நல்லா வராது. ரொம்ப வந்து பின்னாடி என்ன சொல்கிறது, கேமல் பம்ப் மாதிரி ரொம்ப பெருசாக வந்துடும். ஸோ இந்த மாதிரி மெலிசாக போதும், இல்லை இதை விட தின்னாக இருந்துச்சுன்னா இன்னும் பெட்டர் உங்களுக்கு. நார்மலாக ஹேர்க்கு போடுவோம் இல்லையா, டிஸ்கேண்ட் எங்கிட்ட போய் இங்கே இல்லை, அந்த மாதிரினாலும் ஓகே. இப்போ நான் இந்த பேண்டை வந்து இது வந்து நீங்கள் இப்படி கொஞ்சம் ஹோல்ட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் எந்த அளவுக்கு உங்களுக்கு வேணுமோ, உங்கள் ஹேர் எந்த அளவுக்கு தெரியக்கூடாது, ஓகே இப்போ இந்த அளவுக்கு நீங்கள் வந்து எனக்கு இங்கே வந்து ஹேர் லைன் வருது, எனக்கு வந்து ஸ்காஃப் நைவ் வரைக்கும் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா இதை கொஞ்சம் நல்லா ப்ரெஸ் பண்ணி ஹோல்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நீங்கள் பின்னாடி ரப்பர் பேண்ட் போடும்போது இது ஆக்சுவலி அந்த டைட்னஸ்க்கு இது இந்த ஃப்ரண்டில் இருக்கிற பார்ட் வந்து பேக்கில் போயிடும். ஸோ இதை ஹோல்ட் பண்ணிவிட்டு இன்னொரு டெக்னிக் என்னென்னா, பேக்கில் பாருங்கள், இதுதான் என் கிளிப் போட்டிருக்கேன். இங்கே இருக்கிற ஸ்காஃப் ஃபேப்ரிக்கை லைட் அப்படி மேலே நீங்கள் தூக்கி விட்டுட்டு போட்டால் கூட
அது ஹோல்ட் பண்ணிக்கும். ஸோ உங்களுக்கு இப்போ இது வந்து உங்களுக்கு வெளியே தெரியல, இப்போ வந்து உங்களுக்கு இது வெளியில் பறக்கும் அப்படின்னு கூட பிரச்சனை கிடையாது, பறக்காது. இது நல்லா ஹோல்ட் பண்ணிக்கோ உங்களுக்கு. செகண்ட் திங், இப்போது நீங்கள் ரப்பர் பேண்ட் போட்டிருக்கோம் இல்லையா, எனக்கு ரப்பர் பேண்ட் வேணாம் அப்படின்னா நீங்கள் வந்து சேஃப்டி பின் கூட போட்டுக்கலாம். ஆக்சுவலி ஜடை தானே போட்டிருக்கீங்க, அந்த ஜடையோட என்ன பண்ணுங்கள், ஒரு சேஃப்டி பின் வந்து நீங்கள் வந்து இந்த இடத்துல பின் பண்ணிக்கோங்க, அப்படி கூட போட்டுக்கலாம். அது மாதிரி ஒரு வீடியோ நான் அப்புறமா உங்களுக்கு இன்னொரு வீடியோ, இதே சம்மர் ஹிஜாப் மாதிரி, சாரி இதே சம்மர் டைப் ஹிஜாப்பில் வந்து நான் இன்னொரு மெத்தட் நான் செய்யும் போது நான் செஞ்சு காட்டுறேன். ஸோ இப்போ ஃப்ரெண்டில் கொஞ்சம் அரேஞ்ச் பண்ணிக்கலாம். உங்களுக்கு நெக் இந்த அளவுக்கு, எனக்கு நெக் தெரிஞ்சா பரவாயில்ல அப்படின்னா ஓகே, இந்த அளவுக்கு ஸோ இதில் உங்களுக்கு என்ன, இது வந்து கொஞ்சம் லூஸ் டைப்பில் நீங்கள் நம்ம பண்ணுறதுனால ரொம்ப டைட் இல்லாமல் எல்லாமே ஜஸ்ட் கேஷுவலாக அப்படியே விட்டுருங்க இதை. இப்போ நெக்ஸ்ட் பார்ட் எப்படின்னா, இந்த லென்த் பார்ட் இருக்கு இல்லையா, அதை அதுலேருந்து லைன் இந்த ஃப்ரண்ட் லைன் இந்த லைன் எடுங்க, இந்த ஸ்கார்ஃபுக்கு உள்ளே விட்டுருங்க. உள்ளே விட்டு எடுத்துகிட்டு போகணும் இதை. நீங்கள் எடுத்துகிட்டு போகிறது நான் வந்து இந்த மாதிரி திக்னஸோடு எடுத்துகிட்டு போய் இப்படி வச்சுட்டேன். இந்த அளவுக்கு எனக்கு திக்னஸ் வேண்டாம், ரொம்ப பெருசாக இருக்குது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா சிங்கிள் லைன்லேயே நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம். அந்த பேண்ட் போட்டிருக்கோம் இல்லையா, அந்த பேண்டை கவர் பண்ணணும் அவ்வளோதான் பண்ணிவிட்டு, இதை வந்து ஏதாவது ப்ரோச் வச்சு நீங்கள் வந்து பின் பண்ணிக்கணும் இந்த இடத்துல. இப்போ நான் ப்ரோச் யூஸ் பண்ணல, அதுக்கு பதிலாக ஒரு மேக்னெட் பின் நான் யூஸ் பண்ணுறேன். ஸோ இவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். இல்லை இன்னும் கொஞ்சம் நீங்கள் ஃப்ரெண்டில் அரேஞ்ச் பண்ணணுன்னா நீங்கள் மாதிரி போட்டுக்கலாம். இது ஆக்சுவலி உங்களுக்கு வந்து பறக்காது இனிமேல், இல்லை அப்படி உங்களுக்கு ஒரு சில டவுட் பறந்துடும், எனக்கு வந்து ஸ்லிப் ஆகும் அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா ஒரு சின்ன பாபி பின் எடுத்துக்கோங்க. பாபி பின்னில் இருக்கிறதே சின்ன சைஸ் பார்த்து வாங்கிக்கோங்க, வாங்கி வச்சுக்கோங்க. அதை இந்த அளவுக்கு நான் ஏன் இந்த அளவுக்கு சாஃப்டான ஃபேப்ரிக் காட்டன் டைப்பில் யூஸ் பண்ண சொன்னேன்னா, அந்த பாபி பின் இதுக்குள்ள நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா துணி வந்து ஹோல்ஸ் விழாது, அதே நேரத்தில் உங்களுக்கு வந்து உள்ளேயும் வந்து போய்டும். இப்போ என்கிட்ட பாபி பின் இல்லை, அதுக்கு பதில் ஒரு என்ன சொல்கிறது ஹிஜாப் பின் நான் யூஸ் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. காசு அது ஹேரில் இது வந்து ஹேரில் நிற்காது, அது ஹேரில் நிற்கும். பாபி பின் நமக்கு ஹேரில் நிற்கும். இந்த ஆக்சுவலி நான் இந்த இடத்துல போடுற இடத்துல நீங்கள் வந்து ஒரு பாபி பின் வந்து நீங்கள் போட்டுக்கணும். போட்டால் இப்படி நின்றுக்கும், இப்படி தான் இருக்கும். ஓகே, நான் உங்களுக்கு ஒரு பாபி பின் வச்சு நான் வந்து காட்டிடுறேன். நான் பாபி பின்ஸ்க்கு பதிலாக இந்த மாதிரி யூ பின் யூஸ் பண்ணுறேன். பாருங்கள் இது நல்லா உங்களுக்கு வந்து உங்களோட ஹேர் லைனுக்குள்ளே போகும். இது இப்போ நான் கேப் போட்டிருக்கிறதுனால என்னோடய ஹேரில் வந்து இது போகாது. ஸோ இது பாருங்கள் இவ்வளோதான், இப்போ வந்து உங்களுக்கு பறக்காது. இப்போ நான் வெளியில் எடுக்கிறேன்,
அந்த ஹோல்ஸ் வந்து உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன். அதை நீங்கள் வந்து ப்ரெஸ் பண்ணிவிட்டால் அது போயிடும். அந்த அளவுக்கு இது வந்து இதோட வியூவிங் டைப் அந்த மாதிரி இருக்கும். ஸோ அதனால் வந்து உங்களுக்கு உங்கள் ஸ்கார்ஃப் வந்து டேமேஜ் ஆகாது. ஸோ இது ஒரு மெத்தட். நான் இன்னொன்று சொன்னேன் இல்லையா, மொத்தமாக எடுத்துகிட்டு வந்து பேக்கில் போட்டுருணுன்ட்டு. ஸோ அது ஒரு மெத்தட். இதுதான் உங்களுக்கு சம்மர் ஹிஜாப்போட ஃபஸ்ட் டியூட்டோரியல். உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரொம்ப தேங்க்ஸ்.